குட் மார்னிங். நான் சித்தா டாக்டர் அருண். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளர் தினமாக தலைப்பாளர் தினமான எந்த வருஷமும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா அந்தளவுக்கு தலை அஜித் அவர்களுடைய பர்த்டேக்கான செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து நிறைய போயிட்டுருக்கு இப்போதுமே. காரணம் என்னென்னா, அதற்கு முன்னாடி இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அஜித் அவர்கள் வந்து எப்படி இவ்வளோ தூரம் வசீகரித்தார் மக்கள் கூட்டத்தை, ரெண்டாவது அவர் நல்ல படங்களில் நடிக்கிறாரா, அவருடைய திறமைகள் என்ன, அவர் செய்யக்கூடிய நல்லதுகள் என்ன, அவர்கிட்ட ஏதாவது கெட்டது இருக்கா, அவருடைய உளவியல் என்ன அப்படிங்கிறத மொத்தமாக சுருக்கமாகவும் பார்ப்போம். இப்போ வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படி உளவு பெரிய மக்கள் கூட்டத்தை வசீகரித்தார்னா, அதுவும் இன்ட்ரோவெர்ட்டாக இருந்துக்கிட்டு எப்போதுமே ஒரு தன்னை வந்து எப்போதுமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அதிகமான வட்டங்கள் பொது வெளியில் வந்து அவர் இயங்குறது இல்லை. ஆனாலும் இவ்வளோ பெரிய கூட்டம், ஆளாளுக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு காசு கொடுத்து மக்களை கூட்டிக்கிட்டு இருக்கிற பட்ச இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான எந்த விதமான பேரை சொன்னாலே கூச்சல்றாங்க. வேறு ஒரு நடிகர்களுடைய ஆடியோ லான்ச்லலாம் கூட அந்தளவுக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கார். இது எப்படி நடந்துச்சுன்னா, பெரும்பாலும் ஒரு ஒரு டிகேட்லேயும் ஒரு ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் இருந்தார், ரஜினி, இப்போ வந்து அஜித். என்னென்னா, இவங்கெல்லாம் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான படங்களே நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க, சைக்கிள் ரிக்ஷா இழுக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடிக்கும் பொழுது அன்றாட சாப்பாட்டுக்கும் அன்றாட பொருளாதார தேவைக்கும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் வந்து தங்களுடைய உணர்வுகளை சாந்தப்படுத்தக்கூடிய, தங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு நிவாரணியாக இந்த நடிகர்கள் வந்து கருதுவாங்க. எப்படின்னா, இவங்களுடைய உழைப்பை வந்து இவங்களுடைய வேலையை வந்து அவர் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு எண்டில் வந்து படம் முடியும் போது பெரியால் ஆகும்போது தானும் ஆயிரலாம் அப்படிங்கிற லெவலில் வந்து தன் அறியாமலே உணர்ந்துருவாங்க. அதனால தான் பெருமளவு மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக சேருது. ஏன்னா இது ஹாலிவுட்டில் இந்த மாதிரி நடித்தா சேர வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, இந்தியா மாதிரி நாடுகளில் தான் பெருமளவு 80% மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது அந்த அதன் மூலமாக அவர் சேர்த்தாருன்னு வச்சுக்கோமே. ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி நடித்த சேர போகிறதில்லை. இவருக்கு தன்னை அறியாமலே இயற்கை வசீகரங்கள் இருக்குது. பொது வழியில் மக்களை கவர்றது வந்து தன்னை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன், பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய பையன்லாம் கூட என்னத்தை தான் பண்ணாலும் பல கோடி ரூபாய் நீங்கள் போட்டு படத்தை எடுத்தாலும் 5 நாள் கூட ஓட மாட்டேங்குது. 50 பேர்த்த குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு டே படத்தை பார்க்கவே வராங்க. சும்மா காசு கொடுத்து தான் படத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. அந்த வகையில் இது தன்னை மீறி இயற்கையாக தந்த அருள்னு கூட வச்சுக்கலாம். அதை தாண்டி இவருடைய நற்பண்புகள் என்னென்னா சொல்லவே தேவையில்லை. எப்போதுமே தனி மனித ஒழுக்கங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் சினிமா துறையில் வந்து இந்த மாதிரியான ஒழுக்கத்தோடு இருக்கிற நடிகர் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அதே மாதிரி இவ்வளவு பெரிய புகழ் இருந்துமே வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை திடீர்னு கலைச்சார். அந்த மக்கள் கூட்டத்தை வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த என்றைக்குமே எண்ணதில்லை. அதனால தான் இவ்வளவு கூட்டம், அதாவது தன்னுடைய சக நடிகர் தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகனுடைய மார்க்கெட் லெவல் இவரை விட அதிகமாக இருந்தால் கூட அந்த இளைஞர்கள் கூட்டம்னு பேர், அதாவது ஆர்ப்பரிக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம், இதுதான் வந்து மாஸ் நடிகருக்கு தேவை. அது வந்து எல்லாரை விட இப்போ இவருக்கு தான் இருக்குது. ஈவன் ரஜினிகாந்த், விஜயை கூட விஜய் இவர்களை விட அதிகமாக தான் இருக்குது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் சீகரிச்சிருக்காங்க, மார்க்கெட் லெவலில் மேலே இருக்கார். ஆனால் எல்லாருக்குமே தனித்தனி திறமைகள் இருக்குது. அவரோட இவரை ஒப்பிட முடியாது, இவரோட அவரை ஒப்பிட முடியாது. கைரேக மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஒரு தன்னலமற்ற பொதுநலத்தோடு, அதாவது பொதுநலம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவர் பொதுநலத்தை செஞ்சுட்டு அது வெளியிலையும் சொல்லாமல் தன்னுடைய சந்தோஷத்துக்காக மற்றவங்களும் யூஸ் பண்ணாமல் இருக்கார். அதே மாதிரி இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், பலவிதமான உடல் அடிகளை பட்ட பிறகு, ஆக்சிடெண்ட் ஆன பிறகு அதுலேருந்து மீண்டு வந்தது, யாரையுமே குறை சொல்லாமல் இருக்கிறது, பல துயரங்களை அனுபவித்தார். இந்த பாலா கூட பெரிய பிரச்சனை நடந்துச்சு, பல அரசியல்வாதிகளுடைய மிரட்டல்கள், அடக்குமுறைகள், இதெல்லாம் நடந்திருக்கும். இவ்வளோ ஃபேமஸ் இருக்கும்போது அதை வந்து அறுவடை செய்கிறதுக்காக, அந்த மக்கள் ஆற்றலை வந்து தன் பக்கம் திருப்புறதுக்காக எல்லா கட்சியுமே மீண்டிருக்கும். அதனால தான் ஒரு தடவை வந்து திமுக மேடையில் கூட கலைஞருக்கு முன்னாடி எல்லாம் மிரட்டுறாங்க அந்த மாதிரிலாம் சொன்னார். அந்த தைரியம் வந்து ஒரு மாஸ் ஹீரோ வந்து அவ்வளோ மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கும் போது பல மக்கள் கூட்டம் தன்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதே இல்லை பாருங்கள். அந்த மாதிரி சொன்ன பிறகும் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி ரசிகர் கூட்டத்தை கலைச்சோம்னா ஃபஸ்ட் டேயில் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பொது விதி. ஆனால் அந்த தலைவிதியே மாத்திர அளவுக்கு இந்த தலை வந்து முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கலைச்சார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. இது வந்து எல்லாருக்கும் நடக்காது. அதே மாதிரி தான் திடீர்னு ஒரு புதிய விஷயத்தை ஒரு ஆள் செய்யும்போது அது ஒரு ட்ரெண்டாகவே மாற வாய்ப்பு இருக்குது. அதற்கடுத்ததாக வந்து சின்ன சின்ன நடிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் அது நடக்கிறது இல்லை. அதனால தான் யாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து தானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காம புதுசாக ஏதாவது விஷயத்தை செஞ்சு பார்க்கும்போது யாராவது உதவும் அப்படிங்கிறதுக்கு இந்த
தலைவிதியை மாற்றக்கூடிய இந்த தலையினுடைய விதி வந்து இருக்குது. அதனால் எல்லாருமே தனக்கு வரதை செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கு காரணம் என்னென்னா, நற்பண்பு மட்டுமே அதில் இல்லை, அவரை தாண்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூச்ச சுபாவம், இன்ட்ரோவெட்னு சொல்லுவாங்க. ஒரு பொது வெளியில் வந்து இயங்கும் பொழுது தன் அறியாமலே ஒரு விதமான சங்கோச்சத்தன்மையை உணர வாய்ப்பு இருக்குது. பட் வந்து அது கெடுதலெலாம் கிடையாது, ஆனாலும் கூட அதில் திருப்தி அடைகிறது பெரிய விஷயந்தான். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், ரசிகனுடைய கூட்டத்தை வந்து அடுத்த நாடுகளுக்கு தேண்டி விரிவடையணும், அப்போ தான் மார்க்கெட் லெவல் இருக்கும் அப்படிங்கிற பொது புத்தி விதிமுறைகள்லேருந்து வெளியில் வந்து இந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட, தலைமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் கூட நான் சொல்லுவேன். எப்படின்னா, ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நேற்று ஒரு டாபிக் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இவர் கொஞ்சம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சான்றாக இருக்கார். ஏன்னா தன்னுடைய மன எண்ணங்களை இளைஞர்கள், கஷ்டப்படக்கூடிய இளைஞர்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கக்கூடிய இளைஞர்கள், அதே மாதிரி வந்து எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் சுற்றக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு 3 மணி நேரம் சந்தோஷத்தை தர அளவுக்கு தன்னுடைய மனதை வந்து, அதாவது மனதுங்கிறது நம்ம மூளையில் உள்ள ரசாயனங்கள் தானே, தன்னுடைய மனதை வந்து அவங்களுடைய மனதோடு இணைச்சி தன் தலையை அவங்க தலையில் மாற்றுற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உளவியல் நிபுணராகவே இருக்கார். தன் அறியாமலே அவருடைய உணர்வுகள் வந்து உளவியல் ரீதியாக மற்றவங்களுக்கு கடத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு சில பேர் இருக்காங்க இதே மாதிரி, ரஜினி, விஜய், எம்ஜிஆர், தியாகராஜ பாகவதர், அந்த மாதிரி எல்லா நாடுகள் எல்லா மாநிலங்களும் இருக்காங்க. இவரும் அதே வகையை சேர்ந்தவர் தான். ஆனாலும் கூட அந்த கேரக்டர் வைஸாக வந்து நல்ல டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதற்கடுத்து தான் இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து இப்போ சின்ன குறைபாடு சொன்னோம் பார்த்தீங்களா, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார் அப்படின்ட்டு, அதை தாண்டியும் கூட இவர் நல்ல படங்களில் நடிக்கிறாரா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறி தான். ஏன்னா அஜித் சார் தேர்ந்தெடுக்கிற படங்கள் வந்து அவர் எவ்வளோ தனி மனித ஒழுக்கம், இந்த காம குரோத ரோபம், இந்த மாதிரி எந்த விதமான தீய பழக்கமும் இல்லாதது, தன்னலமின்மை இதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் கூட இந்த ரவுடி போலீஸ் இந்த மாதிரியான ஒரு 2-3 கேரக்டர் மட்டுமே அவர் சார் பண்ணுறாரு. அது பெரும்பாலும் தனக்கு தன்னுடைய உடல் சுபாவத்துக்கு வர்றதா இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட அதில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தாருன்னா, ஆனால் நல்ல படங்கள்லாம் கருத்து மட்டுமே சொன்னோன்னு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகி இவ்வளோ பெரிய கூட்டத்தை வசீகரிக்க முடியாது அப்படிங்கிறது, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்கிறது இயல்பு தான். இருந்தாலும் கூட இப்போ இந்த நேர்கொண்ட பார்வை இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து நடித்தார்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மாசுங்கிறது மட்டுமே உதவாது, அதுக்கப்புறமா அமிதாப் பச்சன் மாதிரி ஓரளவுக்கு கருத்து மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் அதனுடைய உடலை வந்து துன்பப்படுத்தாமல் நடத்திட்டு ரொம்ப காலம் ரிட்டையர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னா அஜித் சார் வந்து இன்னும் பல டிகேட்ஸ் வந்து நிலைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போது அஜித் சார் வந்து இப்போ இன்னராக ஒரு வித பீஸ்ஃபுல்னஸ் உணர்றாரு, வெளியில் வராமையே உணர்ந்துட்டுருக்காரு. அதனால் ஒரு கொரோனா வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த இன்னர் பீஸ்ஃபுல்னஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவனை துன்புறுத்தினாதான் தனக்கு வந்து உள்ள சந்தோஷம் கிடைக்கும், மற்றவன்ட்டு அந்த வளர்ந்து காமிச்சாதான் அவனை விட பெரிய ஆளானாதான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். பெரிய லெவலில் வந்து அமைச்சராக இருந்தோம்னா அதற்கு மேலே முதலமைச்சர், அதாக இருந்தோம்னா அதுக்கு மேலே பிரதமர், இந்த மாதிரியான எண்ணங்கள்லேயே வந்து பெரிய ஆட்கள் முதல் கொண்டு அன்றாட தேவை கஷ்டப்படுறவங்க கூட இருந்துகிட்ருக்கோம். ஆனால் எனக்கு என்கிட்ட கேட்டால் அன்றாட அடிப்படை தேவைகள், உணவு, உடை, உறவிடம், இதை தாண்டி வந்து வளர்ச்சிங்கிறது வந்து தன்னுடைய ஒருத்தவங்களுடைய சுய மனநிலையை பொறுத்தது தான். அதற்கு வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அஜித் அவர்கள் இருக்கார். அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத இன்டென்ஷனோடய அவர் வாழ்கிறது இல்லை, தன் அறியாமலே தான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காரு. அவர் தீமைகள்னு ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் கூட அவர் செய்யக்கூடிய நன்மைகளை வந்து, அதாவது பொருள் ரீதியாக பொருளாதார ரீதியாக வந்து பல மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அறிவு ரீதியாக அவர் ஒரு சில கருத்துக்களை வந்து அவருடைய பப்ளிசிட்டியை பயன்படுத்தி விதைச்சார்னா ரொம்ப நல்லது. ஆனால் பண்ணாமல் இருக்கிறது வந்து பெரிய தவறெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது எனது கருத்து. அதே மாதிரி இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய பெரும்பாலான கூட்டங்கள் யாருன்னா ஒரு விதமான வக்கரத்தன்மை உள்ளவங்களாகவே தான் இருக்காங்க. அதாவது தன்னோட ஆற்றாமை வெளிப்படுத்துகிறக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. இவர் வந்து தன்னம்பிக்கையை விதைக்கிறாரு, அமைதியை போதிக்கிறாரு, சக நடிகரை வந்து அதிகமாக திட்டுறதில்லை, இப்படி எல்லாமே சொல்லிவிட்டு அவரை ஃபாலோ பண்ணால் கூட அவரை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் அடுத்தவனை திட்டிட்டு தான் அலையிறான். அப்புறம் வக்கரம் உள்ளவங்க வக்கரம் இல்லாத ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு நகை முரணாகவே இருக்குது. அதாவது தன்னை நல்லவனாக காமிச்சிக்க நினைக்கக்கூடிய கெட்டவர்கள் தான் அவரை பெருமளவு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப அதிகமாக. இப்போ கீழே கூட கமெண்ட்ஸ் அதிகமாக திட்டி கூட வர வாய்ப்பு இருக்குது. அது திட்டுறது எதுக்குன்னு கூட தெரியாமல் நிறையா பேர் திட்டுவாங்க. அந்த மாதிரியான இன்னர் பீஸ்ஃபுல்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் அவரை வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் பார்க்காம அவருடைய எண்ணங்களை வந்து நம்ம உடம்புக்குள்ளே என்டர் பண்ண விட்டு நம்மளுடைய மனப்புண்களை ஆற்றும் ஒரு ஆயின்மெண்ட்டாக அவருடைய நடவடிக்கைகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா இந்த என்டர்டெய்மர் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு மன அழுக்குகளை சரி பண்ணி ஒரு மிகச்சிறந்த எண்டர் ஆயின்மெண்ட்டாக மாதிரி வாழ்க்கையை வளப்படுத்தி அவரை மாதிரியே ஒரு இன்னர் பீஸ்ஃபுல்னஸில் இருக்கக்கூடிய நிலையில் இன்பமாக இருக்கிறதுக்கு
ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி அவர் இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலையை வந்து பின்பற்றுறீங்களோ இல்லையோ, அவருடைய தலையை மாற்றி உங்களுக்குள்ளே வைக்கிறீங்களோ இல்லையோ, அவருடைய மனநிலையை மாற்றி உள்ளே வச்சுக்கிட்டு மிகச்சிறந்த வழியில் வாழ்க்கையில் அமைதியோடு அறிவை வளர்த்துக்கிட்டு அகிம்சையோடு வளர்ந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.